Hi friends, hello everyone. Welcome back to our channel Ultimate Circle. இன்னைக்கு நாங்கள் அந்த வீக்கெண்டு வெளியே போன சூப்பரான ஒரு வீலாக் தான் பார்க்க போகிறோம். இங்கே ஓமனில் அல்லமரட் பார்க் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. யூஸ்வலாக அங்கே மஸ்கட் ஃபெஸ்டிவல், மஸ்கட் நைட்ஸ் எல்லாமே அங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த வாட்டி இது வந்து பெருசாக செலிப்ரேட் பண்ணல, பட் அந்த பார்க்கில் வந்து ஆக்டிவிட்டீஸு எல்லாமே அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டு தான் நாங்கள் போனோம் இந்த இயரு. மஸ்கட் ஃபெஸ்டிவல், மஸ்கட் நைட்ஸ் அந்த மாதிரி எதுவும் சொல்லாமல் ஜென்ரலாக எப்படி லோக்கலைட்ஸ் வந்து அவங்க ப்ராடக்ட்ஸ் ப்ளஸ் பிஸ்னஸ்ஸு, ஹேண்ட்மேடு ஜுவல்லரிஸ், ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே சேல் பண்ணுறாங்க. ப்ளஸ் கிட்ஸுக்கான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்குது. ஒரு ஃபுல் ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்லா ஜாலியான பிளேஸ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு தான் நாங்கள் போனோம். அல்லமரட் பார்க்கு ரொம்ப பெரிய பார்க்கு, அண்டு ஃபேமஸானதும் கூட. இந்த வீக்கெண்டு தான் வந்து போனோம் நாங்கள். சரி எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஐடியாவுமே இல்லாமல் தான் போனோம். பட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே உள்ள என்ட்ரு ஆனதுலேருந்தே வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸு எல்லாமே பழைய மாதிரியே சூப்பராக இருந்தது. அண்டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் கார் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே டைரெக்டாக நம்ம அப்படியே வாக் பண்ணி ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸு ஒவ்வொரு இதாக கவர் பண்ணிவிட்டு நம்ம அது மாதிரி பே பண்ணி கிட்ஸு விளையாட விடுற ரைட்ஸு நிறைய உண்டு. அப்படி இல்லாமல் நார்மலாகவே பார்க்கில் வந்து நிறைய ஸ்லைட்ஸ் அந்த மாதிரி பார்க் ஏரியா, கார்டன் ஏரியா உண்டு. அங்கேயும் நம்ம வந்து கிட்ஸு ஃப்ரீயாகவும் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ சில்னஸும் ரொம்ப இல்லைங்கிறதுனால நல்லா மேனேஜபிளாகவே இருந்துச்சு நமக்கு. ஜெர்கின்ஸ் அந்த மாதிரி லாஸ்ட் இயர் அளவுக்கு இந்த இயர் வின்டர் அந்தளவுக்கு இல்லை. ஸோ நார்மலாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அதை ஹாட்டாகவும் இல்லாமல் ரொம்ப கோல்டாகவும் இல்லாமல் கிளைமேட்டும் நல்லா சூப்பராக இருந்துச்சு அந்த ஈவினிங்க்கு ஃபுல்லாகவே. ஸோ போன வாட்டி ஹார்ஸ் ரைடு, கேமல் ரைடு எல்லாமே மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த வாட்டி கண்டிப்பாக ஹார்ஸ் ரைடு போயிடணும்ன்ட்டு ரெண்டு பேருமே ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அந்த ஹார்ஸ் ரைடு போகிறத பார்த்துட்டு அவங்க ஃபஸ்ட்லேருந்தே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஹார்ஸ் ரைடு கண்டிப்பாக போகணும் அப்படின்ட்டு. ஸோ பாப்பா தனியாக அனுப்ப முடியாதுன்னு ரெண்டு பேரையுமே ஏற்றி விட்டோம். ஸோ இது வந்து 1 ரியால் தான். அந்த இது ஒரு ரவுண்டு ஃபுல்லாக ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் சுற்றிட்டு வர்றாங்க. ரெண்டு பேரையும் ஒரே இதில் ஏற்றி வச்சு ஜாலியாக போயிட்டுருந்தாங்க. ஆக்சுவலாக ஒயிட் ஹார்ஸ் எதிர்பார்த்துட்ருந்தாங்க, ஆனால் அவங்களுக்கு அப்போ எது ஃப்ரீயாக இருக்குது நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரவுண்ட் அடிச்சுட்டு எந்த ஹார்ஸ் வருது அப்படின்ட்டு அதை பார்த்து அப்படியே ஏற்றி விடுறாங்க. ரெண்டுமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து இறங்கினாங்க. அது பாப்பாக்கெலாம் இது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. பையனாவது இதுக்கு முன்னாடி சின்ன வயசுலேயே போயிருக்கான். ஸோ செம்ம ஃபன்னாக சூப்பராக இருந்துச்சு அந்த ஈவினிங் ஃபுல்லாகவே. ஸோ அந்த பியர், அந்த பாண்டா அந்த மாதிரி நிறைய கார்ட்டூன் கேரக்டர்ஸ், அனிமல்ஸ் அந்த மாதிரி ஜோக்கர்ஸ் அந்த மாதிரி நிறைய வேஷம் போட்டுக்கூட சூப்பராக கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ ப்ரீவியஸாக பார்த்த அந்த இதில் அது வந்து கிட்ஸுக்கு வந்து அந்த பாண்டாவில் எடுக்கிறதுக்கெலாம் வந்து 300 பைசா அந்த மாதிரி நம்ம பே பண்ணிவிட்டு அது பக்கத்தில் போய் நின்று நல்லா ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அது மட்டும் செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க. மற்றபடி இந்த பியரு அப்புறம் அந்த ஜோக்கர்ஸ் இவங்ககிட்டலாம் நம்ம பக்கத்தில் போய் நின்றுக்கலாம், ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ அங்கே வந்து நல்லா ரஷ்ஷாக இருந்துச்சு. அவங்கள சுற்றி நிறைய கூட்டமாகவே இருந்தாங்க, ஏன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க அந்த அனிமல் கேரக்டர்ஸு, கார்ட்டூன்ஸு எல்லாத்தையுமே. கிட்ஸ், அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே, நாங்களுமே ரொம்ப நேரம் அங்கே நின்று எல்லா இந்த பாண்டாவோட இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தோம் நாங்களும். ஸோ இதுதான் அவங்க ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப குஷியாக வந்து இறங்கிட்டாங்க, நல்லா ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஃபுல்லாகவே ஒரு நல்ல ஒரு பெரிய ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த 1 ரியால் பே பண்ணோம். ஜஸ்ட் இந்த ஒரு ரைடு ரெண்டு பேருக்கும் சேர்த்துமே நாங்கள் 1 ரியால் தான் பே பண்ணோம். அப்படியே ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம்.
இதுதான் நான் சொன்ன ரெகுலர் பார்க்கு. இங்கே வந்து நம்ம என்ட்ரன்ஸ் ஃபீ யாருக்குமே கிடையாது, ப்ளஸ் இதுக்கு நம்ம விளாடுறதுக்கு எந்த பேமெண்ட் எதுவுமே கிடையாது. கிட்ஸு வீக்கெண்டுங்கிறதுனால ஃபுல்லாக நல்லாவே ரஷ் இருந்தது. அந்த கிட்ஸும் போய் நம்ம நேரம் விளாண்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அப்போவே டைம் வந்து 10:30 மேலே ஆயிடுச்சு. நாங்கள் வீட்டிலேருந்தும் 8:00 அந்த மாதிரி தான் கிளம்பினோம். திருப்பி வீட்டுக்கு நாங்கள் 12:00 12:30 தான் ரீச் ஆனோம். நாங்கள் வீக்கெண்டு தான், நெக்ஸ்ட் டேவும் லீவுங்கிறதுனால 8:00 வீட்டிலேருந்து கிளம்பி திடீர்னு தான் யோசிச்சு போயிட்டு திருப்பி லேட்டாக தான் வந்தோம். எப்படியும் 12:00 வரைக்கும் இருக்கும் பார்க் அப்படின்ட்டு தெரியும் வீக்கெண்டுங்கிறதுனால. ஸோ நல்லாவே நாங்களும் சரி ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துட்டோம், ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு பார்த்துட்டு போகலான்ட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் திருப்பி போனோம். ஸோ அப்படியே நாங்கள் அந்த ஃபைனலாக அந்த காமன் பார்க்கில் விளாட விட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். ஃபுல்லாகவே ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்மளுக்கு ஃபுல் ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை விசிட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஜாலியாக இருந்துச்சு, அந்த கிளைமேட்டுமே நமக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்குது. இப்படி தான் நாங்கள் அப்படியே எக்ஸிட்டு அப்படி வந்துட்டோம். இந்த குவாட் பைக்கு அதெல்லாம் இருக்குது, பட் அது ரெண்டலுக்காக என்னென்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் 8:00 மேலே போனதுனால நாங்கள் அதை பார்க்கல, அது ரெண்டலுக்கு இருக்கிறது. பட் சில பேர் அதை ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் வெளியே நார்மலாக காரு பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே உள்ளே போயிட்டோம். கொஞ்சம் தள்ளி தான் போய் பார்க் பண்ணோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டேக் கேர்.